ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோ பார்க்கலாம். பிஏ போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே வர்ற கொஸ்டின்ஸ் தான், கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ட்ரிப் ஃப்ரம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் டுவர்ட்ஸ் இட்ஸ் அவுட் ஸ்டேஷன் இஸ் கால்ட் அஸ் வார்ட். ட்ரிப் அப்படிங்கிறது அவங்களோட பீட்டில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறது. அந்த ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர் நோக்கி வந்தால் என்ன, ஹெட் குவார்ட்டர்லேருந்து வெளியில் போனால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, டுவர்ட்ஸ் இட்ஸ் அவுட் ஸ்டேஷன் இஸ் கால்டு. அவுட் ஸ்டேஷன் போகுது அப்படின்னு சொன்னாக்கா அவுட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் குவார்ட்டர் நோக்கி வந்தது அப்படின்னாக்கா இன் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு வால்யூம் செவனில் வர்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பில் மெயில் சர்வீஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். த மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் டு பி போஸ்டட் அட் ஏ டைம் இஸ் 5000. ரேட் ஆஃப் போஸ்டேஜ் வில் பி ருபீஸ் 3 ஃபார் எ வெயிட் நாட் எக்ஸீடிங் 50 கிராம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒன் ஒன்லி கரெக்ட், டூ ஒன்லி கரெக்ட், போத் ஆர் கரெக்ட், போத் ஆர் ராங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். பில்மெயில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிறது ரெண்டுமே கரெக்டு தான். 5000 ஆர்டிகல் கொடுக்கணும் ஒரு தடவை. இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக அனுப்புறதுக்கானது. புக் சர்வீஸை விட புக் போஸ்ட் சர்வீஸை விட கம்மியாக இருக்கணுங்கிற மாதிரி பண்ணி கொடுத்தது. இதுக்கான போஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 50 கிராம்ஸுக்கு 3 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸில் வரும் இந்த கொஸ்டின்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, வேலிடிட்டி பீரியட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ்டு ஃபார் எவ்ரி சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ஸஸ். சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது டெம்பரரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வரும். இதுக்கான பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 மந்த்து. அத்தாரிட்டி லெட்டர்னு இன்னொருத்தர் ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கறதுங்கிறது தான் பர்மனெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கானது 3 வருஷம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் ஆஃப் அட்ரஸீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் வரும் இது. வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரெக்யர்ட் டு ப்ரிப்பேர் இன்ஷூர்டு பண்டல். இன்ஷூர்டு பண்டலுக்கு எத்தனை ஆர்டிகல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே இதுக்கு, ஒரே ஆஃபீஸ்க்கு ஒன்றுக்கு மேலே பண்டல் இருந்தாலே, அதாவது 2 ஆர் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மோர் தேன் 1 அப்படின்னு சொல்லலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விட்ராயல் மேபி டேக்கன் ஃப்ரம் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் ஆஃப்டர் கேர்ள் சைல்டு அட்டைன்ஸ் ஏஜ் ஆஃப் டேஷ் ஆர் பாஸ்டு 10th ஸ்டாண்டர்ட். டென்த்து பாஸ் பண்ண பிறகு அப்படின்னு சொன்னாக்கா எஜுகேஷன் பர்பஸ்க்கு அந்த ஃபீஸ்க்காக வேண்டி விட்ராயல் எடுக்கலாம். அந்த பாஸ் அப்படிங்கிறது இல்லாமல் மேரேஜ் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா எபோ த ஏஜ் ஆஃப் 18 அப்படிங்கிறது ஆன்சர். இதில் விட்ராயல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்போ நம்ம விட்ராயல் எடுக்கிறதுக்கு போகிறோமோ அதுக்கான முன்னாடி வருஷத்தோட பேலன்ஸ் என்னவோ அதில் 50% விட்ராயலாக எடுக்கலாம். அதை ஒரே டைமாக எடுக்கலாம், இல்லை 5 தடவையாக எடுக்கலாம். பட் அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விட்ராயலுக்கு நம்ம எப்போ அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி வருஷத்தில் இருக்க அமௌண்ட்டில் 50% தான் எடுக்க முடியும். எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்கே படிச்சுட்டு இருக்காங்களோ அங்கேருந்து ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டு அதுலேயே அந்த பில் எஸ்டிமேஷனை வாங்கி கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ 18 இயர்ஸுக்கு பிறகு எடுக்க முடியும், இல்லைனா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேல்யூ பேயபிள் பார்சல்ஸ் அட்ரஸ்டு டு போஸ்டி ரெஸ்டாரண்டி கேன் பி ரீடைன்ட் இன் த போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் த பீரியட் ஆஃப் நாட் மோர் தென் விபி ஆர்டிகல் தவிர்த்து மற்றது ஏதாவது வந்ததுன்னா போஸ்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு 1 மாதம் வரைக்கும் வைக்கலாம். விபிஆர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 7 டேஸ் வரைக்கும் தான் வைக்க முடியுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பர்சனல் கம்யூனிகேஷன் இஸ் நாட் அலவுடு இன். பர்சனல் கம்யூனிகேஷன் எது இதில் அலவுடு இல்லை அப்படிங்கிறத பாருங்கள். லெட்டர், லெட்டருங்கிறதே கம்யூனிகேஷன் தான். இன்லைன் லெட்டருங்கிறதும் கம்யூனிகேஷன் தான். பார்சலில் ஒரு கம்யூனிகேஷன் அலவுடு, பட் இந்த புக் பாக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிக்கல்ஸ் அப்படிங்கிறதுல பர்சனல் கம்யூனிகேஷன் அலவுடு கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிஎல்ஐ லோன். பிஎல்ஐ லோனில் இங்கே சொல்கிறது எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. லோன் கேன் பி அவைல்டு இன் இஏ பாலிசிஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ். லோன் கேன் பி அவைல்டு இன் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசிஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 10% பெர் ஆனம் கால்குலேட்டட் ஆன் 6 மந்த் பேசிஸ். இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஒன்ஸ் இன் 6 மந்த். இதில் கொடுத்துருக்கிறதுல எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹோல் லைஃப் அஷூரன்ஸுக்கு 4 வருஷத்துக்கு பிறகு லோன், ஸோ செகண்ட் லோன் தான் இன்கரெக்ட். மற்ற எல்லாமே இதில் இருக்கிறது கரெக்ட். பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் எஸ்பி ஆர்டர் நம்பர் 01/2021, ஹவு மச் சார்ஜஸ் வில் பி கலெக்டட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் அக்கௌண்ட் ஃப்ரம் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ் டு அதர். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஃபீஸ் வந்து 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. அடுத்து, ஏ ஆர்டர்ஸ் ப்ரெஸ்கிரைபிங் சேஞ்சஸ் இன் சார்ட்டிங் லிஸ்ட் ஆர் இஷ்யூடு பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆஃபீஸர். ஏ ஆர்டர், பி ஆர்டர்ஸ், இதை பற்றி கொஸ்டின் சொல்லலாம். இதை கொடுக்குறவங்க வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆர்எம்எஸ் கொடுப்பாங்க.
ஏ ஆர்டர் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டார்டிங் லிஸ்ட்டில் சேஞ்சஸ் வரும். பி ஆர்டருங்கிறது டெம்பரரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஸ்டாஃபுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்பாங்க பட் ஸ்டார்டிங் லிஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்காது. அது கொடுக்குறவர் அப்படிங்கிறவர் சூப்பரிண்டென்டென்ட் ஆர்எம்எஸ் தாங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் த மேக்ஸிமம் டைம் ஃபார் விச் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் கெப்ட் ஓப்பன்ட். இது வந்து பேசிக் பியூஜி ஒன்றுலேயே வர்றது. 5 மணி நேரம் வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க அதிகபட்சமாக, 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? பல் கஸ்டமர் இஸ் எலிஜிபிள் ஃபார் கிரெடிட் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் ஹி என்டர்ஸ் இன்டூ அன் அக்ரிமெண்ட் வித் த டிபார்ட்மெண்ட். பல் கஸ்டமர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனி ஒன் ஹூ ப்ரொவைட்ஸ் மினிமம் ₹10,000 ஒர்த் ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் பிஸ்னஸ் இன் கேலண்டர் மந்த் அட் ஏ ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் ஆஃபீஸ். இது பார்த்திங்கனாக்கா ரெண்டுமே கரெக்டு தாங்க. ஒரு 10,000த்துக்கு மேலே ஒரு கேலண்டர் இயரில் கேலண்டர் மந்தில் பிஸ்னஸ் கொடுக்குறவங்கள தான் பெஸ்ட் பல்க் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அவங்க கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒன்றுக்காக நம்ம கூட ஒரு அக்ரிமெண்ட் போடணும், பேங்க் கேரண்டி கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா பிஎன்பிஎல்லில் அவங்க கிரெடிட் ஃபெசிலிட்டியோட ஒரு மாதம் ஃபுல்லாக புக் பண்ண முடியும். அதுக்கான பில்லை நம்ம அடுத்த மாதம் 7ஆம் தேதி ரைஸ் பண்ணுவோம், அதை அந்த மாதம் கடைசிக்குள்ளே அவங்க கட்டலாம். எ ஸ்டேஷன் பண்டல் இஸ் ப்ரிப்பேர்டு வென் தேர் ஆர் மோர் தேன் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை ஆர்டிக்கிளுக்கு மேலே இருந்தால் ஸ்டேஷன் பண்டல் கட்டலாம்னு கேட்குறாங்க. 14 அன்ரிஜிஸ்டர்ட் ஆஃப் த லெட்டர் மெயில், 14க்கு மேலே இருந்தால் அதாவது 15லேருந்து ஆரம்பித்து ஸ்டேஷன் பண்டல் அப்படிங்கிறத கட்டுவாங்க. வாட் இஸ் த ரெண்ட் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் அண்டு போஸ்ட் பேக் ஃபார் 1 குவார்ட்டர்? 3 மாதத்துக்கான போஸ்ட் பாக்ஸ் அண்டு போஸ்ட் பேக்கான ரெண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் இதே மாதிரி வருது அப்படின்னு சொன்னாக்கா போஸ்ட் பாக்ஸ் அண்டு வருதா ஆர் வருதாங்கிறத பார்க்கணுங்க. ஆர் வந்துச்சுனாக்கா ₹50, அண்டு வந்துச்சுனாக்கா ரெண்டுமே வாடகைக்கணும், ரெண்டுமே எடுக்கிறாங்க 3 மாதத்துக்குன்னு சொல்லும்போது ₹80 வருங்க. கவனமாக படிச்சு வச்சுக்கோங்க, போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக்கில் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ் ஆர் நாட் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபீ. பிளைண்ட் லிட்ரேச்சருக்கு ஃப்ரீ அப்படிங்கிறது இருக்குது, ஃபீஸ் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஏர் சர்ச்சார்ஜுக்கு. அதை தவிர்த்துட்டு போஸ்டேஜ் ஃப்ரீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரீ, அது விஷயமா அந்த டெலிவரி ஸ்லிப் காப்பி வேணும்னாக்கா அதுவுமே ஃப்ரீ தான், அந்த ₹2 கட்ட வேண்டியதில்லை அதுக்கு. வித் ஹூம் சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்டு ஜாயின்ட்லி. ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சீனியர் சிட்டிசனில் ஸ்பௌஸ் கூட மட்டும்தான் பண்ண முடியுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்டெகிரேட்டட் எஃப்எஸ்ஐ ப்ரொவைட்ஸ் சொல்யூஷன் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? எஃப்எஸ்ஐ எது எதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கோர் பேங்கிங் அது வந்துருக்கு, கோர் இன்சூரன்ஸும் அவங்களுக்கு, போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. போத் ஏ அண்ட் பிங்கிறது தான் ஆன்சர். கோர் பேங்கிங் சொல்யூஷன், கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன், ஃபினாக்கில் மெக்காமிஷி இது எல்லாமே எஃப்எஸ்ஐ, இது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் கனெக்ஷன் வித் ஃபாரின் மெயில்ஸ் த இண்டிகேஷன் பார் அவியான் டினர்ஸ். பார் அவியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ஏர் மெயில் அப்படிங்கிறது. இதில் கொடுத்துருக்கிறதுல அந்த அட்வைஸ் ஆஃப் டெலிவரி, அட்வைஸ் ஆஃப் டெலிவரினாக்கா நாம் இன்லேண்டில் அக்னாலஜ்மெண்ட்னு சொல்கிறமே அது, அதுக்கு வந்து ஏவிஎஸ்டி ரெசப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. த ஃபாலோவிங் செக்மெண்ட் ஆஃப் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட். ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 1.0 அதிகமாக செலவானது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்எஸ்ஐக்கு. அதில் தான் சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அதில் செலவு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அதுக்கு வந்து கம்மியான காசு செலவாயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மெமோரேண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் MS-11 இஸ் இஷ்யூடு பை. MDW அப்படிங்கிறது யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த போஸ்ட் மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணி டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க, அவங்களோட அப்ரூவல் வந்த பிறகு தான் அது எஃபெக்ட் ஆகும். ஸோ ஹெட் ஆஃப் த டிவிஷன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆர்எம்எஸ்ஆர் இருந்துச்சுனாலும் அதே தான். போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆல்சோ செல் ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் இஷ்யூடு பை. ரெவன்யூ ஸ்டாம்பை யார் கொடுக்குறாங்க, இதில் குழப்பம் இருக்குது நிறைய பேருக்கு, குழப்பமே இருக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணுது, அதை நாம் வாங்கி சேல் பண்ணுறோம். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்ஸ் வில் பி டன். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக் அக்கௌண்டிங் அப்படிங்கிறாங்க. வால்யூம் 7 வர்றது தான். பேக் ஆஃபீஸ் ஞாபகம் இருக்கணும் நமக்கு, யூனிட் பேக் ஆஃபீஸ்னால் என்ன, டிஸ்ட்ரிக் பேக் ஆஃபீஸு, சர்க்கிள் பேக் ஆஃபீஸ், சென்ட்ரல் பேக் ஆஃபீஸு, இது எல்லாம் ஞாபகம் இருக்கணும். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேக்ஸ் அப்படிங்கிறது 2x in a year, வருஷத்தில் 2 தடவை நடக்குதுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சில்ட்ரன் பாலிசி த ஏஜ் ஆஃப் சைல்டு ஷுட் பி. அதிகமான நம்பர்ஸ் இருக்காது பாலிசியில் பார்த்தீங்கன்னாக்கா, PLIக்கும் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்க போடுறோம். சைல்டோட ஏஜ் அப்படிங்கிறது 5 to 20 இருக்கணுங்க, 20 வரைக்குமே அவர் சைல்டு தான். சைல்டு பாலிசி பற்றி படித்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் லிமிட் ஃபார் கேஷ் விட்ராயல் ஃப்ரம் ஏ பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் வித்தவுட் அப்ரூவல் ஃப்ரம் இட்ஸ் அக்கௌண்ட் ஆஃபீஸ்? சப் ஆஃபீஸ்க்கோ ஹெச்ஓக்கோ அனுப்பி
ஹெச்ஓ அப்படின்னு சொன்னாக்கா ஹெச்ஓலேருந்து டைரெக்டாக இருக்க பிஓ ஹெச்ஓ அனுப்பி அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் வாங்காமல் எந்த அமௌண்ட் வரைக்கும் விட்ராயல் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது 20,000 ஆகிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபாசிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 50,000 பண்ணலாங்கிற மாதிரி வந்துருச்சு, பர்சன் கிடையாது. இப்போது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் அட்வான்டேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெயில் ரூட்ஸ் ஆர் த காஸ் ஆஃப் ரீடென்ஷன் ஆஃப் த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறேன். ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மெயில் ரூட்டில் போயிட்டு இருக்குனாக்கா அதை ஆல்டர்னேட் மெயில் ரூட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாமாங்கிறதுக்காக கொடுக்கறது என்ன அப்படிங்கிறாங்க, ட்ரையல் கார்டு அப்படின்னு இருக்கும். ட்ரையல் கார்டு வந்து அனுப்புகிற ஆஃபீஸ்லேருந்து அது ஓப்பன்லேயே வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் என்றைக்கு ரிசீவ் பண்ணுறாங்க என்றைக்கு அனுப்புகிறாங்கன்னு இருக்கணும். அந்த எண்டு எண்ட் பாயிண்ட் எங்கே போகணுமோ அங்கே போயிட்ட பிறகு அவங்க அதை சீல் போட்டு கவரில் போட்டு திரும்ப யார் அனுப்பிச்சாங்களோ சோர்ஸ் அந்த ஆஃபீஸ்க்கு திரும்ப அனுப்பிடுவாங்க. இது ஒரு வேளை ஸ்பீடாக இருக்குனாக்கா அந்த ரூட்டை ஆல்டர் பண்ணுறதுக்காக அனுப்புறது ட்ரையல் கார்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் போஸ்டியர் ரெஸ்டாரண்ட்டி. போஸ்டியர் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டுருக்குமே அந்த ஆர்டிகலுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாங்க, ட்ராவலர்ஸு டூர் போகிறவங்க இவங்களுக்கான அந்த ஃபாரினர்ஸ் இவங்களுக்காக இருக்கிற ஃபெசிலிட்டி இது. அதில் அட்ரஸ் எழுதும்போது எப்படி எழுதுவாங்கன்னாக்கா இதில் இருக்க எல்லாமே ஆல் ஆஃப் தேபோ தான் வரும். டு பி கெப்ட் டில் கால்டு ஃபார் அப்படின்னு எழுதுவாங்க. ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் வச்சுருக்கலாம். ஆர்டிகல்ஸ் அட்ரஸ்டு டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டி காமிச்சிட்டு பேரை சொல்லிவிட்டு வாங்கிப்பாங்க. ஆர்டிகல் சூப்பர்ஸ்கிரைப்டு டு அவெயிட் அரைவல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதியிருந்தாலும் வச்சுக்கணும். கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர்னு வரும், அப்படி வந்தாலுமே வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போஸ்ட் ரெஸ்டாண்டி. ஆர்டிகல் வந்தது அப்படின்னு சொன்னாக்க விபி தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் வச்சுருப்போம். அதன் பிறகு தான் திருப்பி அனுப்புவோம் இன்கேஸ் கிளைம் பண்ணலை அப்படின்னாக்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இன் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம். பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இயர்லி லிமிட் இருக்குது. ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 லாக் வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு டெபாசிட் நம்பர் ஆஃப் டைம் டெபாசிட்டுக்கும் இருந்துச்சுங்க. இத்தனை டைம் தான் வருஷத்தில் டெபாசிட் பண்ணணும்னு இருந்துச்சு, 12 டைம்ஸ் தான் வருஷத்தில் டெபாசிட் பண்ண முடியும். இப்போ அதை எடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறது 1.5 லாக்ஸ், மினிமம் அப்படிங்கிறது 500 ரூபீஸ் பண்ணணும். பண்ணலைன்னாக்கா 50 ரூபா டிஃபால்ட் வந்துடும் எஸ்எஸ்ஏ மாதிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த டெமரேஜ் சார்ஜ் ஆன் விபி ஆர்டிகல் இஸ் ரெக்கவர்ட் ஃப்ரம் அட்ரஸி ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ். எத்தனை நாளைக்கு பிறகு டெமரேஜ் சார்ஜ் வாங்குவாங்கன்னு கேட்டிருக்காங்க. 8 நாள் அப்படிங்கிறது வராது, திரும்ப திரும்ப சொல்கிறேன், 7 நாள் தான் வரும். பட் விபியில் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த டேஸ் கவுண்ட் ஆகிறது ஃபாலோவிங் த டே ஆஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு வரும். முதல் நாள் போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு காமிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதன் பிறகு 7 நாள் வரைக்கும் ஆஃபீஸில் வச்சுருப்போம். டெமரேஜ் ஃபீ கொடுத்தாக்கா ஃபர்தர் ஒரு 7 நாள் வச்சுருப்போங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட் ஷுட் பி ஐடிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ். இதுலேருந்து கொஸ்டின் வரது சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வெயிட் அப்படிங்கிறது 2 கிலோங்க. இது ஏஷியன் பசிபிக் போஸ்டல் யூனியனில் இருக்கிற அந்த கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் போகும். இதை பற்றின டீட்டெயிலும் நம்மளோட மற்ற வீடியோஸில் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ட்ரெஷரர் கேஷ் புக் இஸ் மெயின்டைன்டு இன் விச் ஃபார்ம். ஏசிஜி 2ங்க, ட்ரெஷரர் கேஷ் புக். ஹெச்ஓவில் மெயின்டைன் பண்ணுவாங்க ட்ரெஷரியில், டிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஏசிஜி 2ல. இப்போலாம் வர்றதில்ல, சாதா நோட்லேயே கூட அடிச்சு பண்ணிக்கிறாங்க. அடுத்து ட்ரெஷரர் பாஸ்புக் இஸ் மெயின்டைன்டு இன் விச் ஃபார்ம். இது வந்துட்டு ஏசிஜி 8ங்க. ட்ரெஷரர் பாஸ்புக்கு, ட்ரெஷரர் கேஷ் புக்கு. பாஸ்புக் அப்படிங்கிறது பேங்க்கில் இவங்க கொண்டு போய் பணம் போடுறதுக்கு, பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ட்ரெஷரர் கேஷ் புக் அப்படிங்கிறது அந்த ட்ரெஷரியில் நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் எழுதி வைக்கிறது, ரெசிப்ட் பேமெண்ட் எல்லாத்தையும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லெட்டர் சார்ட்டிங் மிஷின் சார்ட்ஸ் பார்கோடட் மெயில்ஸ் அட் விச் ஸ்பீட். லெட்டர் ஏஎம்பிசின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டட் மெயில் ப்ராசஸிங் சென்டர் அப்படின்ற மாதிரி. அதில் 2 டைப் இருக்குது, ஒன்று லெட்டர் சார்ட்டிங் மிஷினு, இன்னொன்று மிக்சடு மெயில் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு 30,000, 30,000 ஆர்டிகிள்ஸ் ஆர் மோர் பெர் ஹவர். அட் ப்ரெசென்ட் இது இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி கல்கத்தா ரெண்டுலேயுமே இருக்குது. ஆட்டோமேட்டட் மெயில் ப்ராசஸிங் சென்டர் அப்படிங்க, டெல்லி கொல்கத்தா ரெண்டுலேயுமே இருக்குது. இந்த சென்டரில் வந்துட்டு எல்எஸ்எம் ஒன்று இருக்கும், மிக்சடு மெயில் சார்ட்டர் ஒன்று இருக்குங்க. லெட்டர் சார்ட்டிங் மிஷின் வந்து 35,000 வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்கும். மிக்சடு மெயில் சார்ட்டர் அப்படிங்கிறது 18,000 வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்குது. அடுத்து த டிஜிட்டல் ஃப்ராங்கிங் மிஷின் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் இன் டேஷ் கலர், ப்ளூ கலரில் இருக்குங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் பிஸ்னஸ் பார்சல் இன் கிலோகிராம். பிஸ்னஸ் பார்சல் மட்டும் 35 கிலோ வரைக்கும் போகலாங்க. இது வந்துட்டு சர்ஃபேஸ் ரூட்டில் தான் போகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஹரியானா போஸ்டல் சர்க்கிள் இஸ். ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ நம்ம 23 சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர் எந்தெந்த சர்க்கிள் அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலத்துக்கு இதுவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க.
கவனமாக ஒரு ஒரு ஸ்டேட் மட்டும் இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, எந்தெந்த ஸ்டேட் கம்பைண்டாக இருக்குங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஹரியானா போஸ்டல் சர்க்கிள் அம்பாலா கேண்ட்டுங்க. லெட்டர் போஸ்டட் அஸ் இன்சஃபிஷியன்ட்லி ப்ரீபெய்ட் இஸ் சார்ஜஸ் ஆன் டெலிவரி வித். இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாக இருந்தாலும் அன்பெய்டாக இருந்தாலுமே டபுள் த போஸ்டேஜ் தாங்க. அஃபிஷியல் ஆர்டிக்கலாக இருந்தால் மட்டும் ஈக்குவல் டு போஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வாங்குவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லெட்டர் போஸ்டட் அதே தான் திரும்ப வருது. டபுள் த டெஃபிஷியன்சி அப்படின்னாக்கா டபுள் த அன்பெய்டு. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஐடி மாடர்னைசேஷன் 2.0, 2.0க்கு ஒரு வீடியோ போடணும், ஷார்ட்லி ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன், பார்க்கலாம். பிஎம்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஷார்ட்டாக தான் வரும், 2.0க்கு சீக்கிரமாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம். 1.0லேருந்து கொஸ்டின்ஸ் வரும், 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, கவனமாக பாருங்கள் அந்த வீடியோவை. ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி சார்ஜஸ் இன் ஐஎன்ஆர் டேஷ் பெர் ஆர்டிக்கல் இன் அடிஷன் டு ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ். ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிங்கிறது நம்ம ஆர்எல்ல அக்னாலஜ்மெண்ட் வர மாதிரியே வருது. 10 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க, 10 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெமோரண்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் MS-11 இஸ் இஷ்யூடு பை ஹெட் ஆஃப் த டிவிஷன், அப்படி இல்லைனாக்கா சீனியர் சூப்ரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ், ஆர்எம்எஸ்ஆர் இருந்ததுனாக்கா எஸ்எஸ்ஆர்எம் அந்த மாதிரி வந்துடும். வித் ரெஃபரன்ஸ் டு சிஎஸ்ஐ இன் ஐடி மாடர்னைசேஷன் IPVS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் IPVS, இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டம். ஆர்டிகல்ஸை டெஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மெனுங்க இது. பேக் ஆஃபீஸில் ஆர்டிகல்ஸை டெஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மெனு. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஃபார் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் அக்கௌண்ட் இஃப் க்ளோஸ்டு ப்ரீ மெச்சூர்லி ஆஃப்டர் 4 இயர்ஸ்? ப்ரீ மெச்சூர் அப்படின்னு பண்ணுறதே வந்து 3 வருஷத்துக்கு பிறகு தான் பண்ண முடியும். மெச்சூரிட்டிக்கு 1 டே பிஃபோர் பண்ணாலுமே அதுக்கு நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சேவிங்ஸ் பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், அதை மட்டும் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை பண்ணுறதுங்கிறது எப்போ பண்ண முடியும்னாக்கா பிஎம்சிங்கிறது 3 வருஷத்துக்கு பிறகு பண்ண முடியும். 3 வருஷத்துக்கு பிறகுனாக்கா எப்போவுமே பண்ண முடியும்னா இன்கேஸ் அட்வான்ஸ் டெபாசிட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கனாக்கா அட்வான்ஸ் டெபாசிட் எந்த பீரியட் வரைக்கும் பண்ணியிருக்கமோ அந்த பீரியட் முடிஞ்சால் தான் பிஎம்சிங்கிறது பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் யுவல் சுரக்ஷா ஜாயின் லைஃப் இன்சூரன்ஸ் த டேர்ம் பீரியட் இஸ். டேர்ம் பீரியட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மினிமம் 5 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 20 இயர்ஸ் அப்படின்னு இருக்குது. சைல்டு பாலிசியில் சைல்டோட ஏஜுமே 5 to 20, இதில் ஜாயின் லைஃப்பில் டேம் எத்தனை வருஷத்துக்கு பாலிசி போடலாம் பார்த்தீங்கன்னா 5 to 20 தான் போட முடியுங்க. பிஎல்ஐ வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணிடலாம். டு கேட்டர் சீம்லெஸ்லி டு ஃபிளட்டலிஸ்ட் அக்ராஸ் த குளோப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஹேஸ் லான்ச்டு இட்ஸ் ஓன் இ காமர்ஸ் போர்ட்டல் கால்டு இ போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் இஐபிஓ வாங்குவோம், அதில் தான் நம்ம ஃபிளட்டலி ஸ்டாம்பையுமே ஆர்டர் பண்ணுவோம், வந்துடும் மெட்டீரியலாக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த மினிமம் டைமென்ஷன் ஃபார் ஏ ஃபாரின் பார்சல்? ஃபாரின் பார்சலுக்கான மினிமம் டைமென்ஷன், மினிமம் டைமென்ஷன் வர்ற எல்லா இடத்துலையுமே அந்த போஸ்ட் கார்டோட சைஸ் வந்துடும், 140 mm × 90 mm. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் இஸ் த நோடல் ஆஃபீஸ் ஃபார் எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ். இசிஎஸ் பண்ணுறதுக்கான நோடல் ஆஃபீஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு சென்னை ஜிபிஓ தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆல் இண்டியா மெயில் சர்வே ஹேஸ் டு கவர். ஆல் இண்டியா மெயில் சர்வே இதுவும் Volume 7 வர்றது தான். ஆல் இண்டியா மெயில் சர்வேங்கிறது எங்கே பண்ணுவோம் அப்படின்னா ஹோம் டிஸ்ட்ரிக்ட் மெயிலு, ஹோம் சர்க்கிள் மெயிலு, அதர் சர்க்கிள் மெயிலு, ஆல் ஆஃப் தேபோன்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஆஃப் தேபோ தான் வரும். ஹோம் டிஸ்ட்ரிக்ட்டு, ஹோம் சர்க்கிளு, நெய்பரிங் சர்க்கிளு, டிஸ்டன்ஸ் சர்க்கிளு, இது எல்லாத்துலேயுமே பண்ணுற மாதிரி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லோரையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.